ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வ்ளாகில் வந்து கன்னியாகுமரி போன வ்ளாக் பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஷன் தான் இந்த வ்ளாக். ஆக்சுவலாக அதில் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அதை வந்து அப்படியே பாதியாக பிரிச்சிட்டேன். அது பெருசாக அங்கே கன்னியாகுமரி வ்ளாக் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குட்டீஸோட அட்ராசிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது வீட்டில். அதையும் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதை பார்த்துட்டு அது அப்படியே நம்ம வந்து வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். கூட மிச்சம் வரல. ஆமா, ரவைக்கு இவ்வளவு டிமாண்ட். அது பாரு பழம், அடுத்தது அடுத்த செக்ஷன். அவங்களுக்கு அவங்க அப்பா மூணு பேரும்
ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்டு வீடு பால் காய்ப்பு வீடுக்கு தான் நான் வந்து இப்போ ரெடியாக இருக்கோம். ஆன் த வே போயிட்டே இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் பார்க்க போகிறேன். நான் அப்படியே விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து லைட்டாக நான் வந்து ஒரு டூர் கொடுக்குறேன் வீடு. என்னோடய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் என்ன மொறப்பு. அப்படியே உள்ள வந்தா இங்கே ஒரு ரூம் இருக்கு. ஸோ இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகலை. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம், ரெண்டு ரூம் இருக்கு. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கு. இங்கே சுற்றி இங்கே எல்லாமே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளியில் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இடமே. ஸோ ஈவினிங் டைம் ஆயிருந்ததுனால நெக்ஸ்ட்டு பூஜைக்கு வந்து அவள் ரெடியாக போயிருக்கோம். நெக்ஸ்ட்டு பூஜை ஆரம்பிக்க போகுது. அப்படிதானம்மா? இது கிச்சன். இது பின்னாடி ஏரியா, சூப்பராக இருக்கு. இது வந்து என்னோட கிளாஸ்மேட், பிஜியில் வந்து என்னோட கிளாஸ்மேட் அமுதா. நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் அவங்க வீட்டுக்கு. ஸோ இது என்ன சொல்ல பால்காச்சு அவங்க வீடு வந்து அண்ணா இருக்கான் அந்த நின்றுட்டு இருக்காங்க அவ்வளோதான். இது என் ஃப்ரெண்டோட பையன். போதும் போதும் தூக்குனது. அவன் தான் தூக்க சொல்லுவானோ? கொண்டா கண்டா கண்டா எந்த கண்டு எந்த கண்டா? ஆ ஓய் எந்த கண்டா? கொக்கோவா? நான் இது கொக்கோவா, இது கொக்கோ. கொக்கோ ஹாய் சரண்யா. இது அவளோட பையன். பாடு 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 நம்ம போட்டு பார்க்கலாம். நீ பாடினத பொட்டு இருக்கு. எனக்கு பொட்டு இருக்கு, மை இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ பாடு, பாட்டு பாடு. என்ன பாடுவ? என்ன பாட்டு பாடுவ? ஆ அம்மச்சியா? ஓ அம்மச்சி அந்த பக்கமாக ஏறணும் அம்மச்சி. பாடுமா? ஒரு பாட்டு பாடு. நீ போடு அக்கா மேல, சேச்சி மேல நீ போடு. சேச்சி அவனுக்கு அப்படி சொன்னாதான் தெரியும். சேச்சி இங்கே பாரு. சேச்சி மேல நீ போடு, பூ போடு. சேச்சி மேல போடு பூ. சரி பாய் 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 டாட்டா பாய் பாய்.
இது ரொம்ப குட்டியா சின்னதா ஒரு vlog தான். சோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை மீட் பண்றேன். பை.